ஹாய் சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து வடிவியலை பற்றி பார்க்க போகிறோம். வடிவியலில் முக்கோணம் ஆக்கம் உங்களுக்கு தெரியும். ஆவண்ண சிவராமகிருஷ்ணன் பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நெல்லிப்பள்ளி சர்க்கார் கொல்லப்பட்டி சேலம் ஊரகம் சேலம். கிளாஸ் பார்த்திங்கன்னா இது வந்து பொதுவான பகுதி, 6, 7, 8 எல்லா வகுப்புமே பயன்படுத்தலாம். ஸோ நம்ம அடுத்து போயிடலாம். முக்கோணங்கள், முக்கோணம்னு சொன்னாலே ஒரு வடிவத்துக்கு 3 பக்கங்கள் இருந்தால் அதை நம்ம முக்கோணம்னு சொல்லலாம். 3 பக்கங்கள் மற்றும் 3 கோணங்களுடையது ஒரு முக்கோணம் அப்படின்னு சொல்லி கணிதரில் சொல்கிறாங்க. அடுத்தது முக்கோணத்தின் வகைகளை பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 2 பக்கங்களும் மற்றும் 2 கோணங்களும் சமமாக இருந்தால் அதை இரு சம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம். பார்த்துருக்கோமா நம்ம? இங்கே பாருங்கண்ணே, ஏபிங்கிற சைடும் ஏசிங்கிற சைடும் சமமாக இருக்குது, ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் சமமாக இருக்குது, அதனால் இதை வந்து இரு சம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம். சொல்லாமா? நெக்ஸ்ட் போகலாம் மகண்ணா. ஓகே, அடுத்தது 3 பக்கங்கள் சமமாக இருந்தால் அல்லது 3 கோணங்கள் சமமாக இருந்தால் அதை வந்து சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பாருங்கண்ணே, ஏபிங்கிறது ஒரு சைடு, பிசிங்கிறது 2வது சைடு, ஏசிங்கிறது 3வது சைடு, அப்புறம் ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி, 3 சமமாக இருக்கிறதுனால இதை வந்து ஒரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது முக்கோணம் பாருங்கண்ணே, இது ஒரு செங்கோண முக்கோணம். எப்படி செங்கோண முக்கோணம் சொல்கிறேன்? இங்கே பார்த்தீங்களா, பீங்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு அடையாளம் வந்தாலே என்ன சொல்லலாம், இது ஒரு செங்கோணம். செங்கோணம்னு சொன்னோடனே 90 டிகிரியை கொடுக்கும். அப்போ ஒரு முக்கோணத்தில் 90 டிகிரி இருந்தால் அதை வந்து செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம். சொல்லலாம் தானே, நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? நெக்ஸ்ட் போமா. முக்கோணத்தில் முக்கியமான பண்பு இந்த பண்பு. என்ன பண்பு சார் அப்படின்னா, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதலின் மதிப்பு 180 டிகிரி. இங்கே பாருங்கண்ணா, எக்ஸுங்கிறது ஒரு ஆங்கிள் இருக்குது, ஒய்ன்னு ஒரு ஆங்கிள் இருக்குது, இசைன்னு ஒரு ஆங்கிள் இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா ஆன்சர் 180 வரும், 180 டிகிரி வரும். இது வந்து முக்கியமான முக்கோணத்தின் பண்புகள்லாம் முதல் பண்பு. அடுத்து பாருங்கண்ணே, முக்கோணத்தின் 200 பண்பு. இது ஒரு முக்கியமான பண்பு தான். ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்களின் கூடுதல் 3வது பக்கத்தை விட கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது முக்கோணம். கண்டிப்பாக அப்படி இருந்தால் தான் முக்கோணத்தை அமைக்க முடியும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்களின் கூடுதல் 3வது பக்கத்தை விட அதிகம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏபி ப்ளஸ் பிசி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் ஆஃப் ஏசி. ஓகேவா? முக்கோணத்தில் இன்னொரு 3வது பண்பு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கோணத்தின் வெளிப்புற கோணமானது இங்கே பார்த்தீங்கன்னா டபிள்யூ, இதுதான் வெளிப்புற கோணம். உள் எதிர் கோணங்களின் கூடுதல், இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஆப்போசிட்டாக டபுள்யூ இருக்கிறதுனால உள் எதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். இது ஒரு முக்கியமான பண்பு. 8ஆம் கிளாஸ் அதை பார்க்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.